வெல்கம் டு எஸ்கொயர் ஃபேமிலி. நான் உங்கள் சசியம்மா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம். நாங்கள் விஜி தான் செய்வோம், நான் விஜி செய்ய மாட்டோம். இன்னைக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறேன்னா, அம்மா கத்திரிக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய் மொச்சக்காய் காயெல்லாம் போட்டு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், பொங்கல் சாதம், கூழ், சாதம் வடித்து துள்ளு மாவு எல்லாம் செய்து வச்சு படைப்போம். நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லாம் சமைக்கிறது காயெல்லாம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கொயர் ஃபேமிலி. ஆடி மாதத்தோட ரெண்டாவது வாரம். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் கூழ் ஊற்றுறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே வெஜ்ஜு தான் செய்வாங்க, அதனால் வெஜ்ஜு சமையலுக்கு தான் நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். கூழெலாம் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றத வீடியோவில் பார்க்கலாம். இந்த மூணு பாத்திரத்துல தான் கூழ ஊத்தி நாங்க வந்து படைப்போம். சோ அதனால அதுல மஞ்சள் எல்லாம் தடவி பட்டை போட்டு குங்குமம் வைக்க போறேன். மஞ்சள் தடவிட்டேன், இப்ப வந்து அதுல பட்டை போட்டுடலாம். இந்த மாதிரி பட்டை போட்டுட்டு நடுல குங்குமம் வச்சு மஞ்சள் தடவி பொட்டுலாம் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சுற்றி வேப்பிலை கட்டிடுவோம். ஸோ கொழுக்கட்டைக்கு ரெண்டு நாள் மேலேயே மாவு அரைச்சி வச்சிட்டோம். இப்போ அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக மா பேசிக்கிறாங்க அம்மா. இந்த பக்கம் கிருத்திக் சார் அழுதுன்றிருக்கான் தூக்கத்துக்கு. அதுக்காக எந்த வேலையும் செய்யல, அர்த்தம் இல்ல. அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது கடைக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து இந்த வேப்பிலை எடுத்துட்டு வர்றது, அப்புறம் இளநீர் வாங்குறது, வாழை இலை வாங்குறதுன்னு சொல்லிட்டு வெளி வேலை எல்லாமே முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்து இப்போ தான் அந்த உட்கார வேலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா கொழுக்கட்டை மாவு வந்து கிளர்ந்து இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கம்ப்ளீஷன் ப்ராசஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கொழுக்கட்டை மாவு தான், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அவங்களால வந்து பிசைஞ்சு முடிக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதை முடிச்சிடலான்ட்டு தான் இப்போ அந்த வேலையை நான் முடிச்சிட்ருக்கேன். ஓகே, பிசைஞ்சு முடிச்சாச்சு. ஓரளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இன்னும் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் குக்கிங் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிருத்விக் சார் வந்து குளிப்பாடிட்டு இருக்காங்க, ஏன்னா அவர் தான் பெரிய மனுஷன் இல்லையா. கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிற சீஃப் கெஸ்ட் வந்து கிருத்விக் சாய் தான். ஸோ அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் ரெடி பண்ண ரெண்டு பேர் இல்லை, மூணு பேர், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, என் மனைவி. அவர் ரெடியாக வந்தோடனே திருப்பி எல்லாத்தையுமே பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு நீங்கள் தூங்க வேண்டியது தான். இப்போ வந்துட்டு நம்ம சாமி கும்பிட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். கூழ் வந்து இந்த பெரிய குண்டான்ல செஞ்சிருவோம். இதுல இருந்து எடுத்து கரைச்சி இந்த மாதிரி மூணு பாத்திரத்துல எடுத்து வச்சிருவோம். அதுல கொஞ்சம் தயிர், கொஞ்சம் வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வேப்பில கட்டி வச்சிருவோம், பொட்டு எல்லாம் வச்சுட்டு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொங்க சாதம் செஞ்சு இந்த மாதிரி உருண்டை புடிச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் மாவிளக்கு வெளியே வச்சு ஏத்தி தான் வீட்டு உள்ள கொண்டு வருவோம் சாமி கும்பிட்டு. இது பாத்தீங்கன்னா துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. அரிசிய வந்து காய வச்சுட்டு அரைச்சி அதுல கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் வேப்பிலையும் போட்டு வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது சாப்பிடுறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கீரை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் காரக்குழம்பு, ஒயிட் ரைஸ், அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி, அப்புறம் சாம்பார், ஃபைனலா என் புருஷனுக்கு பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் கொழுக்கட்டை. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாங்க வந்து பிடி கொழுக்கட்டை செய்ய மாட்டோம். இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி செய்வோம்ல, உள்ள தீனி வச்சு அந்த கொழுக்கட்டை தான் செய்வோம். அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். இது எல்லாமே வச்சு இப்ப சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்து கூழ் எல்லாருக்கும் கிளாஸ்ல ஊட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு மேல வந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவுதான் இன்னைக்கு ஆடி மாசத்துக்கு ரெண்டாவது வாரம் கூழ் வேலை முடிஞ்சு. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் முடியும். அதே மாதிரி நாங்க வந்து படையல் போடுறது வாழை இலை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மந்தார இலை சொல்லுவாங்க, இதுதான் வாங்கிட்டு வந்து நாங்க சாமிக்கு படைப்போம். சரி, எப்படி படைக்கிறாங்கன்றத பார்க்கலாம்.
எங்க வீட்ல நாங்க அஞ்சு இலை போட்டு தான் சாமி கும்பிடுவோம். பாத்திருப்பீங்க இவர் எல்லா இலையும் என்னென்ன வைக்கணுமோ செஞ்சது எல்லாத்தையும் வச்சுட்டாரு. நடுவுல மட்டும் கூழ் வச்சிருவோம். இது வந்து எப்பவுமே அப்பெல்லாம் வந்து நாங்க சாயங்காலத்துல குப்பம் போடுவோம் தனியா சமையல் பண்ணி. இப்ப ஒரே முட்டை மத்தியானத்திலே சாம்பார் எல்லாம் வச்சு ஒரே முட்டை சாப்பாடு போட்டு நடு இலையில மட்டும் கூழ் வச்சிருவோம். மற்றதெல்லாம் செய்த இலை சாதம் அதுக்கு பொரியல் எல்லாம் பண்ணோம்ல அதெல்லாம் வச்சிருவோம். அவ்வளவுதான். தேங்காய் உடைச்சு வெளியே சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கூழ் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம். எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா கூழ்த்தி முடிச்சாச்சு. காலையில மதியம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. கெஸ்ட்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஜாலியா இருந்துச்சு மதியம் வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு இவங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. இன்னைக்கு எப்படி நாங்க சாப்பிட போறோம்னா அத்தை வந்து எல்லாமே இருக்குல்ல சாதம் குழம்பு பொரியல் எல்லாமே வச்சு அவங்களே குட்டி குடுத்து போறாங்க. நாங்க அப்படியே நைஸா ஈஸியா சாப்பிட்டு அழுந்தாமோ குழுந்தாமோ அப்படியே வாயில வந்து உருட்டி விட்டு சாப்பிட்டு தூங்க போறோம். ட்ரிப்டிக்ஸா எப்போ தூங்க போறான்னு தெரியல. தூங்க போறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சத்தியமாவையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மறக்காம எங்க எஸ்கோய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றிகள் பல. அன்புடன் எஸ்கோய ஃபேமிலி. பாய். இதுதான் உருண்டை சோறு நாங்க சாப்பிட போறோம். நீங்களும் சாப்பிட வாங்க.